ஸ்ரீதரனின் தலைமைக்கு சுமந்திரனின் தரப்பு ஒருபோதுமிடமளிக்காது. தவராசா பகிரங்கம். சுமந்திரன் ஸ்ரீதரன் இடையே சமரசம் ஏற்படுத்த முயற்சி. 13வது திருத்தத்தை எமது தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரவிகரன் தெரிவிப்பு. யாழில் வாள்வெட்டு தாக்குதல், ஒருவர் படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக பதவியேற்பதற்கு சுமந்திரனும் அவரது சகாக்களும் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தலைவரான கே வி தவராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் யாழில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழரசு கட்சியின் தலைவராகி விட வேண்டும் என்னும் ஸ்ரீதரனின் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கனவு. அதற்கு சுமந்திரனும் அவரது கூட்டும் ஒருபோதும் இடமளிக்காது. இதை ஸ்ரீதரன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியே ஸ்ரீதரன் வெற்றி பெற்றாலும் சுமந்திரன் அதனை கேள்விக்குட்படுத்துவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுமான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் இடையே சமரசம் ஏற்படுவதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுக்களின் ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை அடுத்தே வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்பாளர் அறிமுக விழாவில் இருவரும் ஒரே நேரத்தில் பிரசன்னமாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் கட்சியின் தலைமைத்துவத்தை மையப்படுத்திய போட்டி காணப்பட்டது. கட்சியின் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்ட போது இந்த நிலைமை மிக தீவிரமடைந்தது. அதன் பின்னர் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதனையடுத்து சுமந்திரன் கட்சியின் செயலாளர் பதவியை கோரினார். இதனையடுத்து சர்ச்சைகள் ஆரம்பித்தன. புதிய தெரிவுகளை பொதுச்சபை ஏற்றுக்கொள்வதில் குழப்பங்கள் நீடித்தன. தொடர்ந்து 17வது தேசிய மாநாடு பின்போடப்பட்டது. நீதிமன்ற இடைக்கால தடையால் அவரால் அப்பதவியில் நீடிக்க முடிந்திருக்கவில்லை. இதனையடுத்து இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் தீவிரமடைந்த நிலையில் இறுதியாக கட்சியின் வேட்பாளர்கள் தெரிவு வரையில் தொடர்ந்தன. இவ்வாறான பின்னணியில் இருவரையும் சமரசப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஈடுபட்டார். முதற்கட்டமாக இருவரையும் வேட்புமனு தாக்கலின் போதும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வின் போதும் ஒரே சமயத்தில் பிரசன்னமாவது உள்ளிட்டவற்றில் முன்னேற்றங்கள் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் இடையில் முழுமையான சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தத்தை எமது தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எமது அரசியல் தலைவர்கள் வேறு என்னதான் செய்வதென்று அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் வன்னி மாவட்ட தமிழரசு கட்சியின் வேட்பாளருமான தூனா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு நேற்று வவுனியா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், அபிவிருத்தியோடு எமது தீர்வை நோக்கி பயணிப்பதே எமது இலக்கு. ஆனால் எமது நிலம் இருந்தால் மாத்திரமே அந்த அபிவிருத்தியை செய்ய முடியும். எமது நிலம் எமது உரிமை, அது இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் பாரிய நிலப்பரப்புகள் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. எமது போராட்டங்களின் ஊடாக குறுகிய அளவை என்றாலும் நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எமது மதத்தை அழித்து பௌத்த மதத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று இனவாதிகள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றனர். காவல்துறை, ராணுவம் என நாட்டின் அனைத்து படைகளும் அவர்களுடையது. இந்த படைகள் கொஞ்சம் கூட நீதி நியாயம் இல்லாமல் பௌத்த மதத்திற்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தமது விசுவாசத்தினை காட்டும் நோக்கத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மாறாக நாங்கள் களத்தில் நிற்கின்றோம். எங்களை காத்தவர்கள் என்று மௌனிக்கப்பட்ட நிலையில் மக்களாகிய நாங்கள் நமது உரிமைக்காக போராட வேண்டிய காலம் இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. போராடிக் கொண்டுதான் இருக்கின்றோம். தீர்வுதான் கிடைக்கவில்லை. மாற்றம் என்று கூறப்படும் இந்த ஆட்சி ஒரு வருடத்தை கடந்த பின் தான் தெரியும் இதன் போக்கு எப்படி இருக்கிறது என்று. எனவே வடகிழக்கு தமிழர் தாயகம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் சுன்னாகம் சந்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலுக்கு தனிப்பட்ட பிரச்சினையே காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வாள்வெட்டுக்கு இலக்கானவர் படுகாயமடைந்த நிலையில் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெல்லிப்படை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் ஆளும் கட்சி எதுவாக இருந்தாலும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக பேச வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞானபுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகர்பகுதியில் இன்று தேர்தல் பரப்புகளைகளை மேற்கொண்டபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் முடிந்த பின்னர் ஆளும் கட்சி எதுவாக இருந்தாலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பாகவும் பேச வேண்டிய அவசியம் தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. 75 ஆண்டுகளுக்கு மேலாக புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கான தீர்வை நாங்கள் பெறுவதற்காக அனைத்து கைங்கரியங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்வோம். தமிழர்களாகிய நாம் விலை போகாத தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க இருப்பதாக களுவாஞ்சிக்குடி பிரதேச மக்கள் என்னிடம் நேரில் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் பொதுத் தேர்தலில் பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு நோக்கங்களுக்காகவும் சுயநோக்கங்களுக்காகவும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எமது கட்சி 3 அல்லது 4 ஆசனங்களை பெற வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு. மக்கள் இந்த விதத்தில் மிகவும் நியாயமாக சிந்தித்து தேர்தலில் வாக்களிக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார்.